பிராட்வே சண்டே மார்க்கெட். இன்றைக்கி இன்னொரு பேர் என்னென்னா பிராட்வே கோழி மார்க்கெட்டுன்றாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே இறங்கிட்டு கோழி மார்க்கெட்னு கேட்டால் தான் பல பேருக்கு தெரியுது. நான் இறங்கிட்டு சண்டே மார்க்கெட் சண்டே மார்க்கெட்னு பல பேர் கேட்டால் தெரிய முடியுது. கோழி மார்க்கெட்டுங்க என்னென்ன எல்லாமே ரோட்டு சொல்லுவாங்க, முடிஞ்சளவு கோழி மார்க்கெட் அப்படிங்கிறது. இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டீங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தோடனே அம்பேத்கர் லா காலேஜ் இருக்கும். அது வந்து ஹைகோர்ட் போகிற சைடில், லா காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு, அதாவது முன்னாடி போகிற ரோடு அப்படின்னுவாங்க. அந்த ரோட்லேயே ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு இல்லை 1.5 இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா முன்னாடியோட மெட்ரோ ரயில் வேலை போயிட்டுருக்கும். அதுக்கு பக்கத்தில் அந்த மெட்ரோ ரயில் முடிஞ்ச உடனே அம்மன் கோயில் ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் உங்களோட லெஃப்ட் சைடில். அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் என்ட்ரி ஆகவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். சண்டே காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒரு அதிகபட்சமாக 11 மணி வரைக்கும் போகும், அதை தாண்டியும் போகும். எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எடுத்துகிட்டு வந்து கிளி நாய் அதாவது நம்ம பேச்சு எல்லாத்தையுமே வித்து தந்துருச்சு அப்படின்னா அவங்க பேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு மார்னிங் 5 o'clock அந்த டைம் சண்டே காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒரு அதிகபட்சமாக 11 மணி வரைக்கும் போகும், அதை தாண்டியும் போகும். எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எடுத்துகிட்டு வந்து கிளி நாய் அதாவது நம்ம பேச்சு எல்லாத்தையுமே வித்து தந்துருச்சு அப்படின்னா அவங்க பேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு மார்னிங் 5 o'clock அந்த டைமில் ஆரம்பிக்கிறது வந்து இந்த பெட்ஸோட அவைலபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு 12 மணி டைமுக்குலாம் அவங்க மேக்ஸிமம் இந்த சண்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும் க்ரௌடும். நீ இந்த டைமில் இந்த மிட் டைமில் போனீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கெலாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு போய் இந்த சைடு வரதுக்கே ஒரு 2-3 hours கிட்ட ஆகிடும். ரொம்ப அவ்வளோ நீளம்லாம் கிடையாது, ஒரு 500 மீட்டர்ல 600 மீட்டர் உள்ள தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் நிற்கும், சென்னையில் இருக்கக்கூடிய பேட்டில் ஹவுஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த கூட்டத்தில் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோன்னு நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, டாக்ஸ் வந்து எல்லா ப்ரீடுமே அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில ப்ரீட்ஸ் தான் போகிற லேபர்டா டேஷு டேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில டாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் டாக்ஸ் நேம் தான் தெரியும். ஸோ அதனால வச்சுக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நான் ஃபேமிலியாக கொஞ்சம் அல்சேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரீட்ஸ்லாம் பார்த்தேன், ஒரு 10க்கு மேற்பட்ட ப்ரீட்ஸ் பார்த்தேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லவ் பேர்ட்ஸு ஃபின்ச்சஸ்ஸு. ஏன்னா ரேட்டு கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நிறைய பேர் நான் ரேட்டு கேட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. கேட்டு அந்த அவ்வளோ பெரிய க்ரௌடில் நம்ம ரேட்டையும் கண்டிப்பாக கேட்டு கன்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குது, இன்கேஸ் நீங்கள் அந்த சைடு விசிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு ரேட்லாம் சர்ச்சு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரேட் கம்மி பண்ணி வாங்கலாம். கேட்டு நான் பார்த்த வரைக்கும் பக்கத்தில் வாங்கினவங்களை பற்றி பார்த்து சொல்கிறேன், அவங்க கொஞ்சம் ஹை ரேட்டாக தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க 5000 அப்படின்றாங்கன்னா அதை அவங்க 2000 கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க ரேட்டு பார்கன் பண்ணோம் அப்படின்னா ரேட் கம்மி பண்ண முடியுது. ஓவரால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபின்சஸ்லாம் கலர் பேஸ் பண்ணி தான், இப்போ ஃபின்சஸ் வந்து பிளாக்கு ஒயிட்டு சில்வர் இந்த மாதிரி கலர்லாம் அவங்க 600-700-800 அப்படின்ற மாதிரி ரேஞ்சஸில் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா புறா வச்சுருக்காங்க. புறா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100க்கு மேற்பட்ட பேர் கையில் ஆளுக்கு ஒரு ஜோடி 2 ஜோடி. இப்போ வீட்டில் வளர்க்குறவங்கலாம் கூட அங்கே வந்து இங்கே வந்து தனியாக இவங்கெல்லாம் வியாபாரியெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க ஒரு 2 புறா வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்களே எடுத்துகிட்டு வந்து அங்கே நின்று கஸ்டமர்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இவங்க தான் விற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா அதனால நான் பார்த்துருக்கேன் சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் கையில் புறாவோட வச்சுட்டு இருந்தாங்க. புறா நீங்கள் அதிகபட்சமாக நிறைய புறா இருக்குது, டாக்ஸு ஃபின்சஸ்ஸு லவ் பேர்ட்ஸு புறா. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு அந்த சந்தையோட எண்டுக்கு போனீங்க அப்படின்னா கோழி பார்க்கலாம். கோழி மார்க்கெட்டுன்றது அதான், ஏன்னா அந்த மார்க்கெட்டோட எண்டில் நிறையா மீட் ஷாப்ஸ் இருக்குது, கறிக்கடைகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த காரணத்தில் வந்து உங்களுக்கு சண்டை கோழி, சாதா கோழி, கின்னி, வான் கோழி, கூசுவாத்துலேருந்து ஓரளவுக்கு அந்த கோழி வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அவங்க சேல்ஸுக்கும் உண்டு, இல்லை மீட்டுக்கு தான் வேணும் அதாவது சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணி நீங்கள் அங்கேயே க்ளீன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அங்கேயும் இருக்குது. அடிஷ்னலாக நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காடு முட்டை, நாட்டுக்கோழி முட்டை உடனே அங்கேயே ஒரு ஸ்டிக்கில் வச்சு பணியாரம் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க அந்த காடை முட்டை. அதெல்லாம் அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டையை கூட எக் சாசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, அடுப்பு இருக்குது. ஸோ அந்த அதில் சிக்கன் ஸ்டஃப் அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்டிக்கை வச்சு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதில் கொஞ்சம் ஏதாவது டிசீஸ் அஃபெக்ட் பண்ணாது இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும், ஏன்னா சொல்கிறது வச்சு நம்ம என்றைக்குமே நம்ப முடியாது. ஸோ நீங்கள் போயிட்டு ஏதோ பெருச்ச வாங்கும் போது அவனுக்கு 2-3 தடவை செக் பண்ணிக்கோங்க, நல்லதாக தான் இருக்கா, ஆக்டிவாக இருக்கா, ஸோ எதுவும் டிசீஸ் எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாங்க. ஏன்னா எங்கே வாங்கினாலுமே நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது தான். ஸோ வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு இல்லை நீங்கள் சொன்னீங்க நான் போய் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வாங்கும்போது 1-2 தடவை செக் பண்ணிக்கோங்க.
குவாலிட்டியாக இருக்கா அந்த பெட்டு அப்படின்ற மாதிரி பார்கெயின் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாக வாங்க. ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பொன்மலை சந்தை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபிஷ்ஷஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி மித்ததை கம்பேர் பண்ணுறப்ப ஃபிஷ்ஷஸை தவிர ஃபிஷ்ஷஸ் இங்கே கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து சும்மா ஒருத்தர் தான் போட்டிருந்தார், அவரும் வெறும் ஃபைட்டர் மட்டும் தான் வச்சிருந்தார். ஸோ ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் சென்னை குளத்தூர் மார்க்கெட் ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். நீங்கள் அங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வெரைட்டிஸ்லேருந்து எல்லாமே அந்த இடத்துல கிடச்சிடும். இங்கே சண்டே மார்க்கெட் கோழி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷஸோட எண்ணிக்கை கம்மி தான். இங்கே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டாக்ஸ் தான் வாங்கலாம். லவ் பர்ட்ஸு, ஃபின்ச்சஸு, காட்டீல்ஸு, கோழி, சண்டை கோழி இந்த மாதிரி புறா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கோழி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். சென்னையில் பல்லாவரம் மார்க்கெட்டில் கூட பெச்சுக்கு அப்படின்னு கிடையாது, பெச்சுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு போர்ஷன் மட்டும்தான் அதில் இருக்கும். அதுலேயும் ஆடு அப்படின்ற மாதிரி ஆடு இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அது பெரிய இதாக இருக்காது. ஆனால் இந்த சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ள இவ்வளோ கூட்டம் இருக்கும், அந்தளவுக்கு இங்கே பெச்சு அதிகம். ஸோ பெட்ஸு வாங்கணும் சென்னையில் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சண்டே மார்க்கெட் விசிட் பண்ணுறது பெஸ்ட்னு நினைக்கிறேன்.